இன்னைக்கு ஒரு மினி விளாக் மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். மினி விளாக்னு சொல்ல முடியாது, லாங் வீடியோவே சொல்லலாம். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம தோட்டம் கிடையாது, நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இன்னொருத்தவங்களோட தோட்டம். இதில் பண்ணால் இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், ஃபுல்லாக மாங்காய் எங்கே தூங்குது. இப்போ நான் இங்கே இருக்கேன், மாங்காய் எங்கே தூங்கும், கீழே இருக்கும், நம்ம படுத்துக்கிட்டே பிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். திருட்டு மாங்காய் சாப்பிட்லாம், பட் ஆனால் நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா எனக்கு மாங்காய் பிடிக்காது. ஸோ அதனால தான் என்னடா அழகாக கிளம்பியிருக்கேன்னா எங்கேயோ போகிறீங்களான்னு பார்த்து நினைப்பீங்க, பட் ஆனால் எங்கேயும் போகல, சும்மா வீட்டில் தான் இருக்கேன். சரி ஓகே, கிளம்பியாவது வீடியோ எடுப்போம், எவ்வளோ நாளாக தான் வீட்டுக்குள்ளேயே எடுத்துகிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு வெயில கூட பார்க்காம இன்றைக்கி ஒரு புதுசாக நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி என்னடா ஒரு கேமரா ஒருத்தவங்க இருக்க மாதிரி இருக்குமே, ஏன்னா எங்கள் அக்கா பொண்ணு தான் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு நம்ம நல்லா வீடியோ முடிஞ்ச வர எடுத்துக்கலாம், ஏன்னா அவங்க வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ஸோ காலேஜுக்கு அட்மிஷன் போட போயிடுவாங்க. ஸோ இந்த கேப்பில் மட்டும் தான் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும், இல்லைனா நமக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை, நாலு ரூமில் மட்டும்தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும். ஸோ இந்த ஃபோன் என்னென்னு பார்ப்பீங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ரெண்டு ஃபோன் அது என்ன ஃபோனு அப்படின்ட்டு. இது ஆல்ரெடி பழைய ஃபோனு, ஆக்சுவலாக இது மூலிமா வந்து நிறைய வந்து மெயில்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால இந்த ஃபோனை என்னால் விட முடியாது. இது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி மாங்காய் தோட்டம், தென்னை மரம், இதெல்லாமே இது எங்கள் வீட்டை சுற்றியுமே இருக்குது. ஆனால் நம்மள்தின்னு சொல்ல மாட்டோம், நம்ம வீட்டை சுற்றியுமே இருக்குது. இது மாதிரி நேச்சுரலாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இது மாதிரி மாங்காய் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மாங்காய்லாம் பிடிக்காது, மாங்காய் ஊறுகாய் பிடிக்கும், ஆனால் மாங்காய் பச்சையாக சாப்பிட பிடிக்காது, ரொம்ப புளிப்பாக இருக்குமா, அதனால் எனக்கு பிடிக்காது. இன்னும் நிறையாவே இருக்குது. இந்த தோட்டத்தை நான் இன்றைக்கி சுற்றி காமிக்கிறேன். இது வந்து ஒரு விளாகாகவே நம்ம போஸ்ட் பண்ணுவோம், பட் ஆனால் இந்த தோட்டத்துக்காரங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு தெரியாது. திருட்டு விளாக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதை இதோட இந்த விளாகோட நேம் திருட்டு தோட்டத்தில் திருட்டு விளாக் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அது தண்ணி விட்டுட்ருக்காங்க, கோழி குஞ்சுலாம் பாருங்கள் விட்டுட்ருக்கு, எல்லாம் இறத்திட்டு இருக்கு, நல்லாவே இருக்கும். நிறைய மாங்காய் இருக்குது, மாங்காலே நிறையா வெரைட்டிஸ் இருந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாங்காய் ஒவ்வொரு ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க, நீட்ட மாங்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாங்காவோட நேம் நான் கிராமத்தில் தான் இருக்கேன், ஆனால் எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாங்காவோட நேம் என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்துட்டு சொல்லு, மாங்காய் சாப்பிடுங்க வேணான்னு சொல்ல, ஆனால் இந்த வெயில் காலத்தில் அப்படின்னா புண்ணு வரும் கண்டிப்பாக. இந்த பால், இந்த மாங்காவோட பால் பட்டம் அந்த இடத்துலலாம் புண்ணு வரும்னு சொல்லுவாங்க. ஸோ மாங்காய் சாப்பிடுங்க வேணான்னு சொல்ல, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாகவே சாப்பிடுங்க. வாங்க எல்லாம் உள்ளே போய் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம், கம்மியாக தான் இருக்கும், பார்த்துட்டு வருவோம் வாங்க. அப்படியே பேர் நீடு எத்தனை மாங்காய் இருக்குது, அப்படியே எத்தனை மரம் இருக்குது அப்படின்றத பாருங்க. எல்லாம் அந்த மாங்காய் தான் கம்மியாக இருக்குல்ல பாருங்க, தண்ணி வந்துட்டுருக்கு, இந்த தண்ணி வழியாக தான் ரொம்ப போயிட்டுருக்கு. கட்டாளெல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல. வில்லேஜ் லைஃப்லாம் ரொம்பவே சூப்பரே சொல்லலாம், ஏன்னா மாங்காய் அப்புறம் கத்தாழை இது மாதிரி ஆயுர்வேதிக் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து இங்கே வில்லேஜில் கிராமத்துலேயே கிடச்சிரும். நிறைய பேர் சிட்டியில் இருக்கவங்க எல்லாமே இதை மிஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக, ஏன்னா பேக்கிங்கில் உள்ளதை எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குவீங்க. பட் ஆனால் இதோட வந்து நற்குணங்கள் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அதை பறித்து யூஸ் பண்ணும்போது தான் அதோட பெனிஃபிட் எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து யூஸ் ஆகும். முருங்கை மரம், வாழைக்காய், வாழைப்பூ, இங்கே ஒரு மரம் இருக்கும். இந்த மரம் நார்மல் மாங்காய், சின்ன சின்ன மாங்காவாக வரும்ல அந்த மாங்காய் அது. இது கொய்யாக்காய், நம்ம வீடு அங்கே இருக்குது பாருங்கள், நம்ம வீடாக நம்ம ஏரியாவில் சின்ன வீடுனே சொல்லலாம். இந்த மாங்காய் ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும், இனிப்பாக இருக்கும். குட்டி மாங்காய் விட இந்த மாங்காய் தான் ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும், எப்போதுமே எல்லாருக்கும் தெரியும். இங்க பாருங்க பெரிய பொந்து, என்ன பொந்துன்னு தெரியல. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ட்ரக்கு இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ரயில்வே கேட் தெரியும், ஆக்சுவலாக தெரியுது. என் ஃப்ரெண்டோட வீடு தான், வித்யா அவங்க பேர். பாருங்க ட்ரெயின் எல்லாம் தெரியும், சூப்பராகவே இருக்கும் ஏரியா ஃபுல்லாகவே. இதெல்லாம் போட்டிருப்பாங்க, கேட்லாம் போட்டிருக்காங்க. ஃபைனலி இந்த விளாகை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.